யாவரும் நலம், உங்கள் ஆரோக்கியம் இங்கே ஆரம்பம். வணக்கம் அன்பான ஆரோக்கியமான நேயர்களே, ஆரோக்கியத்திற்கான தேடலோடு மீண்டும் யாவரும் நலம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நம்மில் பலர் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் பார்க்கின்சன் நோய் குறித்து இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் வலம் வருகின்றார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் கலையரசு. வணக்கம் டாக்டர். வணக்கம். சரிங்க டாக்டர், இன்றைக்கு வந்து பார்க்கின்சன் நோய் குறித்து பேச போறோம். பலருக்கும் இது குறித்து தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்ல போற தகவல் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். இந்த பார்க்கின்சன் அப்படின்னா என்ன? இது வந்து மூளையில வந்து செல் வந்து சீக்கிரமா செத்து போயிருது. இது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. என்ன ஆகுதுன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் சப்சென்சா நைகரான்னு சொல்லுவாங்க, அடி மூளையில, அதில் செல் சீக்கிரமாக இறந்து போயிடுது. இது வந்து சீக்கிரமாக செத்து போயிடுது. 50 வயசு 60 வயசுலேயே இந்த செல் இந்த பார்ட்டில் வந்து செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, டோப்பமின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் பிரெயினில் குறைஞ்சிருது. அது குறைஞ்சா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 80% மேலே செல் இந்த பார்ட்டில் வந்து சாகணும். செத்து போச்சுன்னா தான் இந்த டோப்பமின் ரொம்ப குறைஞ்சிரும். அது குறைஞ்சா பார்க்கின்சன் சிம்டம்னு சொல்லுவாங்க. இது சிம்டம் என்னன்னா, கையின் நடுக்கல். இந்த நடுக்கல் வந்து சும்மா வச்சிருந்தா நடுங்கும், ஜாமா எடுத்தீங்கன்னா இந்த நடுக்கல் குறைஞ்சிரு பார்க்க மாட்டீங்க. அதன் கை வந்து ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க, கிராஸாக இருக்கும். அது நவுத்த கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எழுத்துனீங்களா, எழுத்து வந்து கை எழுத்தெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக போவோம். மொதல் மொதல் பெருசு பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக எழுதுவீங்க, அப்புறம் போக சின்னதாக போவோம். இது அறிகுறி. நீங்கள் பார்த்தீங்களா அவங்க அந்த மாதிரி இருக்கும். மூணாவது வந்து, வழக்கமாக நீங்கள் நடந்தீங்களா வேகமாக நடப்பீங்க, திடீர்னு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தா சொன்னாங்க, ஏன் இங்கே மெதுவாக நடக்கிறீங்க, ஜாமா எடுத்தால் மெதுவாக செய்கிறீங்க. இது பிரெடிகனிசியான்னு சொல்லுவாங்க. ஆக இந்த அறிகுறிகள் எல்லாம் அந்த நபருக்கு தெரியாது, யாராவது ஒருவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. வழக்கமாக பக்கத்தில் இருக்கவங்க, கூட இருக்கிறவங்க, வீட்டுக்காரங்க யாராச்சும் பார்த்தாங்களா சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. உங்களுக்கு அப்படின்னு தெரியாது. சரிங்க டாக்டர், மரபு வழி ஜெனட்டிக் இதுக்கு காரணமா இருக்கா? இருக்குங்க. அது வந்து 5% குறைவு தான் பார்க்கின்சன் பேஷண்ட்க்கு. ஏன்னா இது நடந்துச்சுன்னா ஜெனட்டிக்னா இது வந்து உங்களுக்கு சீக்கிரமான வயசுல வந்துடும், ஒரு 30 வயசு 40 வயசுல அந்த மாதிரி இருக்கா? அந்த அவ்வளவு இளமையான வயசுல பார்க்கின்சன் வரக்கூடிய இருக்கு. என்னோட நான் ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் வந்து யங்கஸ்ட் பேஷண்ட் வந்து 32 இயர்ஸ்லயே கிடைச்சிருச்சு. இதுக்கு வந்து ஜெனட்டிக் காரணம் சொல்றீங்க? மோஸ்ட் லைக்லி ஜெனட்டிக். அது வந்து நீங்க வந்து ஜீன் டெஸ்ட் பண்ணணும். ரொம்ப பேர் இந்த ஜீன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் வந்து அது பாசிட்டிவா இருந்தாலும் அவங்களுக்கு பார்க்கின்சன் வராது. ஆருக்கு வருது ஆருக்கு வராது இந்த பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களா வாழ்க்கை பூரா பார்க்கின்சன் வராது, அது முடிஞ்சே வேற ப்ராப்ளம் வரும். ஆமா, அந்த எண்ணங்கள் நமக்கு வேற ஒரு சிக்கலை கொண்டு வந்துரும். ஆமாங்க. பார்க்கின்சன் அறிகுறி வரதுக்கு முன்னாலேயே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மெல் சென்ஸ் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சு வரும். அல்ல உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரும், அது போக போக மோசமாகும். சரி, அந்த வாசனை வந்து நுகர முடியாது, நமக்கு தெரியாது. இப்ப ஏதாவது ருசியான சமையல் சமைச்சு வச்சிருக்காங்கன்னா அதனுடைய வாசனை குறைஞ்சிரும். வழக்கமா நீ நல்லா பெர்ஃபியூம்லாம் போட்டீங்களா, என்ன போடுறீங்கன்னு சொல்லுவீங்க. போக போக பார்த்தீங்களா உங்களுக்கு பெர்ஃப்யூம் கூட அப்படின்னு ஸ்மெல் பண்ண முடியாது, குறைஞ்சும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, ஏன்னா உடம்புக்கு நீங்கள் டாக்ஸின் என்னாச்சும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்காது. போகிறது எப்படி உடம்புக்கு போவோம்? ஒன்று வந்து மூச்சு வழியாக போவோம். மூச்சு விட்டிங்களா அது டாக்ஸின் காற்றுல எல்லாம் இருக்கிறது, கெமிக்கல் எல்லாம் மூச்சு வழியாக போய் அந்த செல் இங்கே மூச்சு விடுற செல் இருக்க அந்த ஸ்மெல் செல் அது சாவும். அது ஒரு வழியாக. இன்னொன்று வந்து எப்படி உடம்புக்கு டாக்ஸின் போகுதுன்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்றனா சாப்பாடு கூட என்ன கலந்தது அதெல்லாம் வயிற்றுக்கு போய் அது வயிற்றுல உள்ள செல் அது அப்சார்ப் பண்ணி அந்த நர்வ் செல் அது வெளியாக ட்ராவல் பண்ணி மூளைக்கு போவோம். இதுதான் இப்போ நியூ டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. சரி, மலச்சிக்கல் ஒரு அறிகுறி சொன்னீங்க. பலருக்கும் மலச்சிக்கல் அப்படின்னும் போது எல்லாருக்கும் வரக்கூடியது அப்படின்னு அலட்சியமாக இருப்பாங்க. இந்த மலச்சிக்கல் வந்து இன்னும் எவ்வளோ நாளில் வந்து பார்க்கின்சனுக்கு கொண்டு போய் விடும்? வழக்கமாக நம்மளுக்கு சொல்ல முடியாது. பார்க்கின்சன் பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. சரிங்க டாக்டர், பார்க்கின்சன் நோய் இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் வேற எந்த மாதிரியான பாதிப்புகளை அந்த நபர் சந்திக்க கூடும்? உங்களுக்கு பார்க்கின்சன் சொன்னா சாவர வரைக்கும் அந்த பார்க்கின்சன் இருக்கும். அது என்ன மருந்து கொடுத்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நடுக்கல் குறையும், வேகமாக நடப்பீங்க, அந்த ரிஜிடிட்டி இருக்காது. அதுவும் இந்த டிசீஸ் வந்து மூளையில செல் சத்துக்கிட்டே போவோம். போக போக உங்களுக்கு டிமென்ஷன் ஞாபகமெல்லாம் குறையும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஆற கூட மறந்துடுவீங்க ஒரு 20-30 வருஷம் கழிச்சு. இது கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் பார்க்கின்சன்னா என்னன்னா, நீங்கள் டாக்டரை பார்த்தீங்களா அவங்க சொல்லி மாடோப்பான்னு ஒரு மருந்து கொடுத்து பார்ப்பாங்க. அது கொடுத்து நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்டீங்களா அரை மணி நேரத்தில் எவ்ரி திங் நார்மலாக மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா 98% உங்களுக்கு பார்க்கின்சன். இதுதான் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆக பார்க்கின்சனுக்கு வந்து நிரந்தர தீர்வு இல்லையா? அதுக்கு அறவே இல்லைங்க. என்ன நம்ம இப்போ செய்யறோம்னா, தலையில் மூளையில் டோப்பமின் குறைஞ்சிருக்கு, நம்ம கெமிக்கல் கொடுக்குறோம் டோப்பமின் உள்ள கெமிக்கல், அது மூளைக்கு போய்
அதுக்கு டோப்பமின் லெவலை வெளியே பெருசாக்குது. அந்த செல்ஸ் ஆவறது கண்டினியூஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சிம்டம் மட்டும் தான் நல்லாக்குறோம், அந்த டிசீஸை கியூர் பண்ண முடியல. சரிங்க டாக்டர், கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. எல்லா நோய்களுக்கும் பல சமயங்கள் வந்து உணவு பழக்க வழக்கம் காரணமாக இருக்கு, வாழ்க்கை முறை காரணமாக இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் நமக்கு ஒரு நோய் வந்தால். அப்படி இருக்கும்போது பார்க்கின்சனுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் உணவு பழக்க வழக்கத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? இதெல்லாம் ஒரு தொடர்பும் இல்லை. யாருக்கு பார்க்கின்சன் எப்போ வருது நம்மளுக்கு சொல்ல முடியாது. சிம்டம் வந்ததும் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு பார்க்கின்சன் இருக்கணும். சரிங்க டாக்டர், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறை இருக்கின்றது. அது வந்து மலேசியாவில் பார்த்தால் நீங்கள் அதில் ஒரு முன்னணி மருத்துவராக இருக்கின்றீர்கள். அந்த சிகிச்சை முறை குறித்து சொல்லுங்கள் டாக்டர். டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்னா இது சிம்பிளாக சொன்னால் ஹார்ட்க்கு வந்து பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, அதே மாதிரி இது மூளைக்கு நாங்கள் பேஸ் மேக்கர் வைக்கிறோம். எப்படி? எப்படின்னா ரெண்டு சின்ன ஒயரு அடி மூளை சப் தலமிக் நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க, அதில் வச்சுட்டு இங்கே செஸ் வால்ல அதை கொனெக்ட் பண்ணுறது, ஒயரிங் மாதிரி கொனெக்ட் பண்ணி ஒரு பேட்டரி பவர் வச்சுருது. அது கண்டினியூஸாக எலக்ட்ரிக் கரண்ட் மூளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த மூளை வந்து என்ன வேலை செய்யுது, எலக்ட்ரிக்கில் வேலை செய்யுது அல்ல கெமிக்கலில் வேலை செய்யுது. மொதல் டோப்பமீன் கொடுத்தோம், ஒரு 10 வருஷம் மருந்து சாப்பிட்டீங்களா இந்த டோப்பமீன் சைட் எஃபெக்ட் வரும். நீங்கள் கூட சாப்பிடணும் அல்ல திடீர்னு மருந்து இன்னும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிட்டீங்களா பத்தாது, 8 வாட்டி 9 வாட்டி கூட சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அவர் அது வந்து அரை மணி நேரம் தான் இருக்கும், அப்புறம் திடீர்னு முடிஞ்சிடும். அதான் நீங்கள் கேட்டீங்கன்னா முந்தி பார்க்கீங்கன்னா நடந்துட்டு திடீர்னு ஜாம் ஆயிரும் ஹோல் பாடியே, திடீர்னு உளுந்துருவாங்க. ஸோ மருந்து இஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வந்தாங்களா இந்த லெவல் வந்ததும் மருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மேபி 10 வருஷம் இஃபெக்ட் இருக்காது. அதனால தான் இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் செய்வோம். 2 வயர் மூளையில் வச்சு பேட்டரி அது கண்டினியூஸ்லி கரண்ட் கொடுத்துருக்கோம், அது கொடுத்தா இந்த மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா ஆகும். சரி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சிகிச்சைக்கு பிறகு அந்த நபர் எப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க வாழ்க்கை முறை ஏதாவது மாறுமா? வாழ்க்கை ரொம்ப மாறாது, அதுவும் சில திங்ஸ் செய்யக்கூடாது. ஸ்கை டைவிங் போகிறது, ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரிலாம் வழக்கமாக செய்யக்கூடாது. என்னன்னா அவங்க எம்ஆர்ஐ செய்ய முடியாது. எம்ஆர்ஐ வந்து 1.5 3 செய்ய முடியாது. ஆப்ரேஷன் போனால் அது டாக்டர்கிட்ட சொல்லணும், ஏன்னா அது டிஃப்ரெண்ட் செட்டிங் மாதிரி வைக்கணும். அதை தவிர நார்மலாக செய்யலாம் மற்றது எல்லாமே, டிராவலிங் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்க டாக்டர், பார்க்கின்சன் குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டே இருக்கீங்க. அடுத்து மற்றும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது, இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மலேசியர்களிடையே இருக்கின்றதா? எஸ் ரொம்ப பேர் மலேசியாவில் இந்த சீக்கு இருக்கு. அதுவும் என்னன்னா நீங்கள் வழக்கமாக பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவங்க வந்து வெளியே போகிறதெல்லாம் குறைஞ்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் பார்ப்பீங்க, சில பேர் மெதுவாக நடந்து போவாங்க, கை ரொம்ப ஆடும் அந்த மாதிரி பார்ப்பீங்க. இவங்களாம் ஆக்சுவலி பார்க்கின்சன் பேஷண்ட் தான். அதுவும் ரொம்ப பேர் வெளியே போக மாட்டாங்க, ஏன்னா வெளியே போனால் கஷ்டம் அல்ல வீல் சேரில் போகணும், அதனால ரொம்ப வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஈவன் ட்ரீட்மெண்ட்கே போக மாட்டேங்கிறாங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பார்க்கின்சன் நோய் கண்டிருக்கும் ஒருவர் யாராவது வீட்டில் இருக்கலாம், அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், மருந்து சாப்பிடணும், அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்டிவாக இருக்கணும், வெளியே போய் நடக்கணும். ஒரு ஸ்டடி இப்போ ரீசெண்ட்லி செஞ்சாங்க, பார்க்கின்சன் பேஷண்ட் சைக்கிளிங் எடுத்தாங்களா அந்த சிம்டம் குறையும், மருந்து சாப்பிட்றதும் குறைக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த குட் ஆக்டிவிட்டீஸ் சைக்கிளிங். சில பேர் இந்த மாதிரி ஃபேமிலி ஒதுக்கிடுவாங்க, அல்ல அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க ஃபேமிலி கிட்ட. இது வெரி பிக் ப்ராப்ளம். பார்க்கின்சன் வந்து உங்கள் மூவ்மெண்ட் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, ஞாபகம் ப்ராப்ளம் அதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வரும். ஸோ இது ஃபேமிலி சப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து பார்த்தாங்களா இது குட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி நான் ஆப்ரேஷன் போனேன்னா நான் ஆப்ரேஷன் கூட பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து 150,000 ரிங்கே, அந்த இம்ப்ளான் வைக்கிறது மட்டும் 100,000 வருது. சொந்தமாகவே காசு கட்டுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட், இஸ் நாட் ஃபண்டட் பை கவர்மெண்ட். இதனால ஒரு பேஷண்ட்டுக்கு 150,000 கொடுங்க பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆப்ரேஷன் என்னன்னா இது அவங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ தட் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணணும் நார்மலாக போகிற மாதிரி. எஸ்பெஷலி இது வந்து யங்காக இருக்கிறவங்க, ஒரு 30-40 வயசு வேலை செய்கிறவங்க. ஸோ உங்களுக்கு என்னன்னா இவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணி அவங்க வேலைக்கு போகணும், ப்ரொடக்டிவாக வரணும். அதனால தான் இந்த ஆப்ரேஷன் செய்கிறோம். அதனால தான் இதெல்லாம் ஃபங்க்ஷனல் நியூரோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர், ஆக டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அந்த சிகிச்சை வந்து எவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க மலேசியாவில், அதற்கு வரவேற்பு எப்படி இருக்கு? எங்கள் யூனிட்ல வந்து இது வரைக்கும் 80 over cases செஞ்சிட்டோம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில். இது செய்ய இது ஒரு டீம் வேணும். சரிங்க டாக்டர், யாவரும் நலம் நிகழ்ச்சிகள் இதுவரை வளம் வந்து பார்க்கின்சன் நோய் குறித்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், யாராவது ஒரு நேயருக்கு அது விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிறைவாக இப்போது வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் மூத்த குடிமக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா பெரும்பாலும் இந்த பார்க்கின்சன் வந்து 50 வயதை தாண்டியவர்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
மொத மொத உங்க கைய நடுக்கம் மெதுவா நடந்தீங்களா, கை இறுக்கமா இருந்துச்சுன்னா மொத மொத ஒரு டாக்டரை பார்க்கணும். அந்த டாக்டர் பார்த்துட்டு அவர் மேபி பாக்கிஸ்தான் சொன்னதுன்னா அவர் டெஸ்ட் பண்ணுவார். அந்த டெஸ்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணினதும் அவர் மருந்து கொடுத்ததும் 100% கன்ஃபார்ம் பாக்கிங்ஸ்னா நீங்கள் மருந்து சாப்பிடணும். இதை குணப்படுத்த முடியாது. இந்த சீக் என்னன்னா, நாங்கள் மருந்து கொடுத்தோன்னா அது சிம்டம் தான் குறையும், அந்த சீக்கு ஆயிடுக்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80-90 வயசு கூட இருந்திருக்காங்க பாக்கிங்ஸன். ஏன் ஒரு 30-40 வயசும் டிபிஎஸ் செஞ்சு கூட இன்னும் இருக்காங்க உயிரோட. ஸோ இது ஒழுங்காக மருந்து சாப்பிட்டு டாக்டர் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வயசு நீங்கள் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம். நன்றி, வணக்கம். இதுவரை யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நம்முடன் வலம் வந்தவர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் கலையரசு. இன்று நாம் பார்கின்சன் நோய் குறித்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். மருத்துவர் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்குள் தென்பட்டால் இன்னும் காத்திருக்க வேண்டாம். அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உங்களுக்கு தேவையான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்போதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நமக்குள் நடக்கும் பல சிக்கல்களுக்கு பல சமயங்களில் நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். அன்புடன் விடைபெறுகிறேன். கவிதா கன்னியப்பன். யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம்.